நண்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு, அதாவது வரவேற்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுவும் காளிமாமனுடைய தாந்திரிக சுருக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாந்திரிக ஒளைச்சுவடியிலிருந்து பெறப்பட்ட குறிப்பு தான். இந்த முறையை வந்து ஒவ்வொருவரும் அவங்களுடைய வீட்டில் வந்து செய்யும்போதும் அவங்க விரும்பின தெய்வம் அவங்க வீட்டுக்கு வரும், சரிங்களா? இப்போ குலதெய்வம் வீட்டுக்கு படிவாசல் ஏறாமல் இருக்குது, இல்லை நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம் எங்கள் வீட்டுக்கு படிவாசல் ஏறாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட தெய்வம் வீடு தேடி வரும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஒரு நிம்மதி இல்லை, தரித்திரியம் பிடிச்சிருக்கு, பலதரப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அந்த குடும்பத்தில் இருக்குது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் பிரச்சனை இருக்குது, கலகம் உண்டாகுது, இது போல் பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில், அதாவது அந்த வீட்டில் நல்ல மாற்றம் வரும். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு, அதாவது வளர்வரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, முதன் முதல்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வளர்வரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இதை பண்ணுங்கள். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கிறங்க. வாங்கி அதை நல்லா தூள் ஆக்கிட்டு அதை பன்னீர் விட்டு நல்லா கலக்கிருங்க. கலக்கிட்டு தரையில், உங்களுடைய பூஜை அறையில் நல்லா தரையை சுத்தப்படுத்திட்டு தரையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வட்டம் போட்டு, சரிங்களா, வட்டம் போட்டு அந்த வட்டத்துடைய மையப்பகுதியில் ஓம்காரம் நாட்டணும். நாட்டுறது அப்படின்னா அந்த இடத்துல அமைக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது இந்த ஓம்காரம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்க விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை கண்களை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டே அந்த ஓம்காரத்தை வரையணும். ஓம்காரம் என்பது ஆதிபராசக்தியுடைய சொரூபம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானும் அந்த ஓம்காரத்தில் தான் இருப்பதாக ஐதீகம். ஆதிசக்தி வந்து அந்த ஓம்காரத்தில் இருப்பதால் ஆதிசக்தியால் படைக்கப்பட்டவங்க தான் மற்ற தெய்வங்கள்லாம், சரிங்களா? அப்போ ஆதிசக்தியால் படைக்கப்பட்ட அனைத்து தெய்வங்களுமே அங்கே இருப்பதாக ஐதீகம், சரிங்களா? அப்போ ஓம்காரம் அந்த இடத்துல வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு காமாட்சி விளக்கு ஒன்று எடுத்து அந்த ஓம்காரத்து மேலே வச்சுட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் சுத்தமான பசுமாட்டு நெய்யில் தீபம் ஏற்றணும், இல்லை அப்படின்னா ஐந்து வகையான தீப எண்ணெய்களை சேர்த்து தீபம் ஏற்றணும். இது ரெண்டு விஷயங்களில் தான் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முத முதல்ல பண்ணும்போது நல்லா சுத்தம் பண்ணி கழுகி என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ, இல்லை கதம்பம், இல்லை செவ்வரளி புஷ்பம், ஏதோ ஒரு பூ, சரிங்களா, நல்ல மஞ்சள் கலரில் இல்லை வெள்ளை கலர் புஷ்பங்களை பயன்படுத்துறது நல்லது, சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு என்ன பண்ணுங்க, அதையும் அந்த விளக்கில் வச்சுட்டு சுத்தமான பசு நெய் இல்லை அப்படின்னா ஐ வகையான எண்ணெய்கள் ஒன்றாக சேர்த்து அதில் ஊற்றி தீபம் போட்டு வாங்க. இந்த தீபம் போட்டு வந்த உடனே, அதாவது தீபம் போட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம்ங்கிற பீஜத்தை சொல்லி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ, எந்த தெய்வ அங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் காளியை வணங்கிட்டு இந்த பரிகாரம் செய்கிறீங்கன்னா ஓம் காளி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து விநாயகரை வணங்குறீங்கன்னா ஓம் விநாயகா அப்படின்னு சொல்லலாம். கருப்பரை வணங்குறீங்க அப்படின்னா ஓம் கருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது போல் காலை மாலை நேரங்களில் அந்த ஓம்காரத்து மேலே வச்சுருக்கக்கூடிய தீபத்தை காலை மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி உங்களோட தெய்வத்தை ஓம் அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய வருகை உண்டாகும். ஏன்னா அந்த ஓம்காரங்கிறது ஆகர்ஷண சக்தியை அந்த தீபம் மூலியமாக வெளியேற்றும், சரிங்களா? அப்போ என்னாகும் அப்படின்னா, அது எதை நினச்சி அந்த சக்தியை அந்த ஓங்காரம் மறைகிறீங்களோ அந்த சக்தி அங்கே வரும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், தடைகள் விலகும், சுபகாரியங்கள் கைகூடும். சில குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடாமே இருக்கும், சுபகாரியம் கைகூடும், வீடு மனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும், சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒரு எளிமையான விஷயம்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா காளிமாமணி தன்னுடைய சுவடிகளே இதே போல் தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது, எளிமையாக நினைக்காதீங்க அப்படின்னு.
இந்த விஷயங்களை கடைபிடித்து காலை மாலை நேரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகள்லையாக இருக்கட்டும், இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லையாக இருக்கட்டும், தினந்தோறும் நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறதோடு விடக்கூடாது, தினந்தோறும் இதை கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவத்தால் உணருங்க. நான் அதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அனுபவத்தால் அதை வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதோடைய அருமை என்ன, இதோடைய சக்தி என்ன அப்படின்னு புரியும். உங்கள் குடும்பங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம், சரிங்களா? இப்போ வீட்டில் இந்த செய்வினையேவல் பாதிப்புகள் இருந்தாலும் அவங்களும் இதை வந்து பிரயோகம் பண்ணலாம், அதிலிருந்து விடுபடுவதற்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். அனுபவ ரீதியாக பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும், சரிங்களா? இதை ஓரிரு நாட்கள் செய்கிறதோடு விடாதீங்க, ஏன்னா தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அந்த தெய்வம்ங்கிறத உங்கள் தெய்வமாக நீங்கள் நினச்சி தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களால் உணர முடியும். அதே போல் நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு மாதிரி, ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு சில நேரங்களில் எதுவும் சந்தேகங்கள் கேட்க முடியலை, இல்லை ஏதேனும் பொருட்கள் எதுவும் வாங்க முடியல, ஏதேனும் மாந்திரிக பூஜைகள் செய்து தரணும் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா ஒரு சேனல் லிங்க் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாந்திரிக சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கலாம், ஏதேனும் பொருட்கள் மாந்திரிக பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மாந்திரிக பூஜைகள் எதுவும் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுக்கு எதுனா சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.